எட்டு திவ்ய தேசங்களில் 102 திருமாலிருன் சோலை அழகர் கோவில் இடம் திருமோக்கூரிலிருந்து மீண்டும் ஒத்தக்கடை என்னும் ஊருக்கு வந்து அங்கிருந்து பேருந்தில் இத்திருத்தலத்தை அடையலாம். மூலவர் அழகர் கள்ளழகர் மாலிருஞ்சோலை நம்பி என்ற பெயர்கள் உண்டு நின்ற திருக்கோலம். தாயார் சுந்தரவல்லி என்னும் ஸ்ரீதேவி என்றும் பெயர். தீர்த்தம் சிலம்பு 6. ஸ்தல வருஷகம் வருஷகிரி சந்தனமரம். விமானம் சோமசுந்தர விமானம். பிரதக்ஷம் தர்மதேவதை. மங்களாசாசனம் பெரியாழ்வார் ஆண்டாள் திருமங்கையாழ்வார் பூதத்தாழ்வார் போயாழ்வார் நம்மாழ்வார். திருமாலிருஞ்சோலை அழகர் கோயில் என்றும் கள்ளழகர் சன்னதி என்றும் இன்றும் வழங்கப்பெறுகிறது. மதுரை மாநகருக்கு வடக்கோ 20 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த திவ்ய தேசம் இருக்கிறது. மலை அடிவாரத்தில் சன்னதி எழிலோடு அமைந்திருக்கிறது. மூலவர் அழகர் நின்று திருக்கோலத்தில் கிழக்கு நோக்கி இருக்கிறார். மூலவரும் உற்சவரும் இங்கு கொள்ளை அழகுடன் காண்பதற்கு களிப்பூட்டு விதமாக எழுந்தருள் இருக்கிறார்கள். இங்கு உற்சவர் முழுவதும் பசும் பொன்னால் ஆனவர். பெரியாழ்வார் ஆண்டாள் திருமங்கையாழ்வார் போயாழ்வார் நம்மாழ்வார் முதலியவர்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்டது. தர்ம தேவதைக்கும் மலையத்வஜ பாண்டியனுக்கும் பகவான் நேரடியாக காட்சி தந்த தலம். இங்குள்ள 18 படி கருப்பனை சாமி மிகவும் புகழ்பெற்றது. பெருமாளை கவர்ந்து செல்ல வந்த மந்திரவாதிகளை இங்குள்ள மக்கள் தடுத்துவிட்டனர். அப்போது மந்திரத்துக்கு கட்டுப்பட்டு துணையாக வந்த கருப்பன் சாமி என்னும் தெய்வம் பெருமாளின் வடிவழகில் மயங்கி இங்கேயே நின்று காவல் தெய்வமாகிவிட்டது. 18 படி கருப்பன் சாமி காவல் புரிவதாக சொல்லப்படும் கோபுரவாசல் சமீப காலமாக திறக்கப்படுவதே இல்லை. வேறொரு கதவு வழியாகத்தான் தரிசனத்திற்கு செல்ல வேண்டும். கோவிலுக்கு அருகே உள்ள மலைமேல் 4 கிலோமீட்டர் சென்றால் சிலம்பாறு என்னும் நூப்புரகங்கை சிறிய அருவியாக கொட்டி கொண்டிருக்கிறது. திருவிக்ரம அவதார காலத்தில் இப்ருமா பகவான் பாதத்தில் கமண்டலாதல் தீர்த்தம் சேர்த்தார். அந்த நீர் தெரித்து விழும் இடம் சிலம்பாறு என்று சொல்லப்படுகிறது. இங்கே சேத்திர பாலாருக்கு ஒரு சன்னதி உண்டு. அர்ச்சகர்கள் கோவில் சாவிய இரவில் இவரிடம் ஒப்படைத்து போவதாக ஐதீகம். சித்திரை பெருவிழாவான சித்ரா பௌர்ணமியன்று அழகர் வைகை ஆற்றில் இறங்கி சேவை சாதிக்கிறார். மற்றும் ஆடி பௌர்ணமியன்று திருத்தேர் திருவிழாவாகும். கூரத்தாழ்வாருக்கு பெருமாள் அருள் பாலித்த திருத்தலமாகும். அழகர் மலைக்காட்டில் விஸ்வரூபம் போல் நின்று பஞ்சாயுதங்களால் எதிரிகளை விரட்டி நம்மை நிர்பயமாக இருக்க வைத்து காத்து கொண்டிருக்கும் திருமாலிடம் நாம் நமது கவலைகளை நேரில் சென்று ஒப்படைத்து விட்டால் போதும், எல்லா கவலைகளும் போய்விடும்.